ஸ்டூடெண்ட்ஸ்ல வரைக்கும் நீங்களே அப்படி இருக்கீங்க. அலந்தெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கேன். நாளைக்கு நாங்கள் மக்காவுக்கு போக போகிறோம். எங்கள்கிட்ட இஹ்ராம் துணி இல்லை, ஸோ நாங்கள் கிப்ஸ்னு ஒரு கடைக்கு இஹ்ராம் துணி தான் வாங்க போகிறோம். இங்கே வந்து எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு எழுந்திரிச்சாச்சு. இது வந்து எங்கள் அத்தா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ், டாக்டர் சுலைமான் அல் ஹபீபு. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். இது பேர் வந்து அல் அந்தலூஸ் ஹோட்டல். இது பக்கத்திலே உள்ள அல் அந்தலூஸ் மால். அல் அந்தலூஸ் ஹோட்டலு, இது அல் அந்தலூஸ் மால். எல்லாம் எல்லாமே ரெடி ஆகியாச்சு. இன்ஷால்லா நாங்கள் ஒரு நாளைக்கு போகிறோம். நீங்கள் எங்களுக்கு நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க. வரா வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம், காருமே இன்னும் வரல. இங்கே நல்லா காற்றா இருக்குது. நிறைய மரம் நிறைய இருக்குது. இந்த பார்த்தேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி இருக்குது. இதா வாங்க காமிக்கிறேன். இருங்க, இது என்ன ரொம்ப ஆழமாக இருக்குங்களா நினச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் ஆழமாக ஆழமாக இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது ஆழமே. ஏ பேசிக்கிட்டே வாங்க, கிப்ஸ் கடைக்கு போயிடலாம். சூப்பராக இருக்குது, வெதரும் நல்லா காற்றா இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். பரணி ஹாய் சொல்லி பண்ணி. இது வந்து அடுத்த நாள் நாங்கள் ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டோம். மதிய சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அது ஜித்தாலேருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு 1 hour ட்ராவல். அதுவே ரியாத்லேருந்து மக்காவுக்கு போனோம்னா 10 hours ட்ராவல் பண்ணணும். ஜித்தாலேருந்து மக்காவுக்கு போகிறவங்க வீட்லேயே குளிச்சுட்டு இஹ்ராம் துணி கட்டிட்டு தொழுதுட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ பண்ணோம். நான் வீடியோஸில் மக்காவுக்கு போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆர்ச் நிறையா தடவை பார்த்துருக்கேன். ஆனால் நான் முன்னையாக ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. காரணம், நான் ரியாத்துலேருந்து மக்காவுக்கு போனதுனால இப்போ இன்னைக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஜித்தாலேருந்து போகிறதுனால இப்போ பார்க்குறேன். இது நைட் டைமும் பார்த்தேன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது வீடியோ கடைசியில் வரும் பாருங்கள். இந்த ஆர்ச்சை கடந்துட்டாவே நம்ம மக்காவுக்குள்ளே என்ட்ரி ஐட்டம்னு அர்த்தம். தூரத்தில் கிளாக் டவர் தெரியும். لك والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك நாங்கள் ஹரமுக்கு பக்கத்தில் காரை பார்க்கிங் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் நாங்கள் ஹரமுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நாங்கள் இந்த தடவை உம்ரா செய்யும்போது வீடியோஸும் ஃபோட்டோஸும் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் ஹரத்துக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அலஹம்துலில்லான்னு பீஸ்ஃபுல்லாக நாங்கள் உம்ரா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காபா வீடியோவும் நாங்கள் உம்ரா செஞ்ச வீடியோ எதுவுமே வராது. நாங்கள் அலஹம்துலில்லா நல்லபடியாக உம்ரா செஞ்சிட்டோம். شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن
நாங்கள் அசர் டைமில் ஹரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். மஹரிபிசாலாம் தொழுதுட்டு அலமதுல்லாம் நாங்கள் நல்லபடியாக உம்ரா செஞ்சிட்டோம். உம்ரா செஞ்சுட்டு சம்சம் தண்ணியை பிடிச்சி வெளியே வந்து பார்த்தா குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்துச்சு. அங்கே ஒன்று ஏழு ரெண்டு ஏழுந்தே இருந்துச்சு. அது செஞ்சவங்கெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. நான் போன வருஷம் உம்ரா செஞ்சுட்டு ஒரு தடவை கூட மொட்டை அடிக்கலை. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. நான் நியத்தை வச்சுக்கிட்டே தான் வந்துருந்தேன். வந்து உம்ரா செஞ்சுட்டு மொட்டை போட்டேன், மொட்டை போடணும். ஸோ நான் உம்ரா செஞ்சுட்டு எனக்கு இப்போ மொட்டை போட போகிறாங்க. அங்கே முடி வெட்டிட்டு இங்கே வந்து மொட்டை போட போகிறேன் அண்ணனுக்கு. எனக்கெல்லாம் கொஞ்சம் ஒன்று இப்போ பாருங்க, ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி கலத்து நல்லா பேசிக்கலாம். இதுதான் நைட் வியூ ஆச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல மாஷா அல்லா. அலஹம்துல்லா நான் நல்லபடியாக உம்ரா செஞ்சுட்டு மொட்டையை அடிச்சுட்டு ஜித்தாலோ உள்ள ரூமுக்கு வந்துட்டோம். ஜித்தாலோ வந்து ரூமுக்கு வந்து சேர்றதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.